உடலில் தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் சேர காரணமாக இருப்பது தவறான உணவு பழக்க வழக்கமே இதனால் இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படுகிறது நல்ல கொழுப்புள்ள உணவுகளை மட்டும் உணவில் சேர்த்து வந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இதயத்தின் செயல்பாடும் சீராக இருக்கும் உடலில் இருக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும் உணவுகளை பார்க்கலாம் வெண்டைக்காய் கொலஸ்ட்ராலை குறைக்கும் தன்மை கொண்டது இதில் அதிக அளவு நார்ச்சத்து மற்றும் குறைந்த அளவில் கலோரிகள் இருப்பதால் உடல் அடியை குறைக்க நினைப்போர் இதனை உட்கொண்டால் நல்ல பலன் கிடைக்கும் மேலும் சர்க்கரை நோயாளிகளும் இதனை உட்கொண்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுடன் வைக்கலாம் ஓட்ஸை காலை உணவாக உட்கொண்டால் உடலில் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிப்பதை குறைக்கலாம் மேலும் இதில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் உடலில் தங்கி இருக்கும் கொலஸ்ட்ராலின் அளவும் குறையும் சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு எலுமிச்சை பெர்ரி போன்றவை இரத்த நாளங்களில் படிந்திருக்கும் கொழுப்புக்களை கரைத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகின்றன பார்லியில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ளதால் இதனை உண்டால் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அதிகரிப்பது தடைப்படுவதோடு கொலஸ்ட்ராலும் விடும் நட்ஸ் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கும் எனவே பாதாம் வால்நட் போன்றவற்றை உட்கொண்டு வந்தால் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் பசலைக்கீரை உடலில் தங்கியிருக்கும் கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் தன்மை கொண்டது பசலைக்கீரையை வாரம் ஒருமுறை உணவில் சேர்த்து வந்தால் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கலாம் வெங்காயம் இரத்த குழாய்களில் தங்கியுள்ள கொலஸ்ட்ராலை கரைக்கும் தன்மை கொண்டது வெங்காயத்தை அதிகம் உட்கொண்டால் கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவதோடு இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும் பீன்ஸில் நார்ச்சத்துடன் அதிக அளவில் ஸ்டார்ச் இருப்பதால் இதனை தண்ணீரில் வேக வைத்து அந்த நீரை வடிகட்டிவிட்டு சமைத்து சாப்பிட்டால் நல்லது இல்லாவிட்டால் பீன்ஸ் கெட்ட கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும் தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் உடலில் தங்கியுள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை எளிதில் குறைக்கலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, தேங்க்யூ